சினிமாடோகிராஃப் ஆக்ட் 2021 அமெண்ட்மெண்ட் வந்து இப்போது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அது இருக்கிற சட்ட திருத்தங்கள் வந்து சினிமா தொழிலாளர்களையும் சினிமா எடுக்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற மாதிரியான புது சட்டத்திட்டங்கள் அதில் வந்திருக்கு. அதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னால் வந்து இந்த பைரசிக்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ராங்கான சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கு கீழே மிக முக்கியமாக எல்லாரும் அச்சப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிற விஷயம். ஒவ்வொரு படமும் வந்து திரையிடணும்னா அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கணும், அதுக்கு ஒரு குழு திரைப்படம் பார்த்துட்டு சென்சார் கொடுப்பாங்க. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருந்தால் அதுலேயே இன்னொரு குழு இருக்கும், அவங்கக்கிட்ட அங்கே போகலாம். அங்கேயும் பிரச்சனைகள் இருந்தால் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்கும், அந்த ட்ரிபுனல் கேன்சல் ஆச்சு 2017. இப்போது ஒன்றிய அரசாங்கமே வந்து அதுக்கான அடுத்த முறையீட்டு களமாக இருக்க போகுது. அப்படிங்கும்போது ஒரு சென்சார் கொடுக்கப்பட்ட ஒரு படத்தை எந்த தருணத்துலையும் வந்து அரசாங்கம் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இனிமேல் எடுக்க போகிற படங்கள் மட்டும் கிடையாது, ஏற்கனவே எடுத்த படங்களுக்குமே ஆபத்தாக இருக்க முடியும். அதே மாதிரி இது எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத எந்த சரத்துமே அதில் மென்ஷன் படவே இல்லை. அதுக்கு ஒரு குழு இருக்க போதா, அதில் இருக்கிற குழுவில் இருக்க போகிறவங்க வந்து சினிமா பற்றின விஷயத்தை தெரிஞ்சவங்களாக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற எந்த சரத்துமே இல்லாமல் மொத்தமாக அது எந்த நேரமும் அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து கருத்து சுதந்திரம் மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷனாக எங்களுக்கு வந்து தமிழக அரசுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவைங்கிறதுனால முதல்வரை சந்திச்சு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷனாக ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்து டைரக்டர் சார்பாக நாங்கள் வந்து ஒரு பதிவை வச்சுருக்கோம், எங்களோட கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக அதை பார்த்து அரசு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து எங்களுடைய உரிமைக்கான ஒரு குரல். இது இதோடு நிற்காமல் இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களுடைய எண்ணம். எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து எங்களுடைய உரிமைக்காக நிச்சயம் போராடுவோம். கண்டிப்பாக அதை எடுத்து நாங்கள் வந்து நான் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இதை நான் கண்டிப்பாக அரசாங்கம் இதுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யணும். நேற்று இந்த விஷயம் தொடர்பாக வந்து கொடுத்துருக்காங்க, பாஜக அதுக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீட் உள்ளிட்ட சூர்யாக்கு எதிர்வா இல்ல, அது ஓகே. இப்போ என்னன்னா வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்க கருத்துன்னு இருக்கும், அந்த கருத்துக்கான விஷயம் இருக்கும். அது சட்ட ரீதியா பிரச்சனைனா சட்ட ரீதியா நாங்க போராடிக்கும், அவ்வளவுதான். அதை பார்க்க முடியுமே தவிர இல்ல. ஒரு கலை படைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கலை படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுற ஒரு கலை படைப்பு, அது அப்படி பேச விடக்கூடாது அப்படின்னு குரல் வலையை நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. அது பண்ண விடக்கூடாதுன்றது ஒரு கருத்துரிமை நமக்கு இருக்கு. அந்த சுதந்திரத்தை பாதுகாக்கவும் பாதுகாப்பின்மையான ஒரு விஷயம் இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ வேணும்னாலும் அது திரும்ப பெறலாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பின்மை எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியை பாதிக்க போகுது அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். அது மட்டும் கேட்டிருக்காங்க. அது கருத்து மட்டும் கிடையாது, தொழில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பெரிய முதலீடுகளை பண்ணி 200 படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக இந்த மாதிரி நின்றுச்சுன்னா அது தயாரிப்பாளரோட நிலைமை வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. அவங்கள இது வந்து கருத்து சுதந்திரம் மட்டும் இல்லாமல் தொழில் பாதுகாப்புக்கும் உள்ள எதிரான ஒரு சட்டமாக தான் நாங்கள் இது பண்ணுறோம். எதுங்க? ஆமாம், அங்கே எல்லாமே பெரிய அளவில் பாம்பேயில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இல்ல, போராட்டம் வந்து அந்தந்த தளத்துல இருந்து தானே நம்ம குரல் கொடுக்க முடியும். இப்ப நம்மளுடைய தளத்துல இருந்து நம்ம குரல் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த கிராஃப்ட் சம்பந்தமா எல்லாமே பதிவு பண்ணிட்டீங்களா? மத்திய அரசு பதிவு பண்ணிருக்கோம். நன்றி. இமெயில்ஸ் நிறைய அனுப்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இதை வந்து ஒன்றிய அரசு கடைபிடிக்கிற பட்சத்துல அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? இல்லை சார், இதுக்கு இதுக்கு லீகலாக என்ன மாதிரி போராட முடியுமோ அடுத்தது லீகலாக தான் போராட முடியும். பட் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேஷன் திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எதற்குமே மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு முடிவு சொல்யூஷன் வராத ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு அணுகிருக்கீங்க. அரசோட சப்போர்ட் எந்த அளவுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்கு? இல்லை, மக்கள் ரெப்ரசன்டேஷன் தானே இங்கே இருக்கிற பெரியவரான மக்களுக்கு வேணுங்கிறத வந்து அரசு முன்னெடுத்து வைக்கும்போது எங்களுடைய போராட்டத்துக்கு இன்னும் வலுவு அதிகமாகுது. இதே வலுவு எல்லா மாநிலங்கள் மனத்தில் இருக்கிற அரசுகளும் செய்வாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா இது வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விஷயம், வெறும் கருத்து சுதந்திரம் மட்டும் இல்லை, அதுவே ஒரு முக்கியமான விஷயங்கும் போது வாழ்வாதாரம் பாதிக்கும் போது நிச்சயமாக எல்லா அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.